வந்து அடிப்படை தேவை, சுத்தம் சுகாதாரமெல்லாம் வந்து அடிப்படை தேவை. அதையும் கூட வந்து போராடி தான் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. போராடினா மட்டும்தான் இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் முடிவு தான் கிடைக்கணும். குடியும் பார்ப்போம், இல்லை சொன்னால் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ரோட்டு மறியல் வந்து பண்ணுவோம். எல்லா லேடிஸும் இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து 1000 பேர்த்துக்கு மேலே எல்லாத்திட்டையும் சொல்லி வச்சுருக்கோம், வந்து நாங்கள் வந்து மறியல் பண்ணுவோம். இதை தவிர எங்களுக்கு வேறு எவ்வளோ குப்பை, இது நிறைய கொசு வருது, கொசு கடிச்சு கையில் என் பையனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது, அப்புறம் என்ன சொல்கிறது, குப்பையே எடுக்க. கோவை மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் கோரிக்கையை கண்டுகொள்ளாததால் மாநகராட்சியை கண்டித்து மாநகராட்சி வளாகத்தில் குப்பைகளை கொட்டும் போராட்டம் நடத்தப் போவதாக அப்பகுதி பெண்கள் ஆவேசத்துடன் கூறியுள்ளனர். கோவை உக்கடம் 74வது வார்டு பகுதியில் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளை பொதுவெளியில் கொட்டப்பட்டு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்றுகள் பரவும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி இல்லத்தரசிகள் கூறுகையில், இந்த பகுதியை மாநகராட்சி கண்டுகொள்ளாத பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் குப்பைகளை சேகரிக்க மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் வருவதில்லை. மேலும் இந்த பகுதி முழுவதும் சாக்கடை எடுப்பதற்கும் யாரும் வருவதில்லை. எனவே இந்த பகுதியைச் சேர்ந்த நாங்களே சாக்கடை எடுக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதுகுறித்து மாநகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த மிஹாஜுதீன் கூறுகையில், இந்த பகுதியில் 3000 மேற்பட்ட குடும்பங்களும் 10000 மேற்பட்ட மக்களும் வசித்து வருகிறோம். இந்த பகுதி மக்களை கோவை மாநகராட்சி தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. தினமும் டன் கணக்கில் இங்கு குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுதும் கோவையில் சாரல் மழை பெய்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் பரவும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் தெரு விளக்குகளும் இல்லாததால் இரவு நேரத்தில் இறைச்சி கழிவுகளையும் கொட்டிச் செல்லும் அவலமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உடனடியாக கோவை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இப்பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சொந்த செலவில் இங்குள்ள குப்பைகளை எடுத்து கோவை மாநகராட்சி வளாகத்தில் கொட்டி மாநகராட்சியை முற்றுகையிடும் போராட்டம் விரைவில் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ மழைக்காலம் வேற ஆரம்பிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா மலையில வந்து அனைத்து குப்பைகளும் நனைஞ்சு கொசு உற்பத்தியாகி பக்கத்தில் உள்ள வீடுகள் எல்லாம் வந்து நிறைய குழந்தைகள் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் வந்து இங்கே குடியிருக்கவே முடியலன்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து எழுப்புறாங்க. அது இல்லாமல் இந்த பகுதி இருட்டாக இருக்கிறனால இரவு நேரங்களில் வந்து கறிக்கடை கழிவுகளை வந்து இங்கே கொட்டுறாங்க. இதனால் மேலும் சுகாதார சீர்கேடு வந்து ஏற்படுது. இப்போ தான் வந்து கொரோனா பெருந்தொற்றுலேருந்து ஓரளவுக்கு நம்ம கம்மியாக வந்துட்டுருக்குறோம். அதை தொடர்ந்து இந்த கொசு உற்பத்தினால இங்கே சில குழந்தைகளுக்கு டெங்கு ஏற்படக்கூடியதாக வந்து பொதுமக்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க. அப்போ பலவிதமான வந்து சுகாதார சீர்கேட்டினால பலவித மர்ம நோய்கள் பரவக்கூடிய அபாயமும் வந்து இருக்குது. இந்த உடனடியாக வந்து இங்கே குப்பைகளை அகற்றி மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாமே வந்து ஒரு நம்மளே ஒரு வண்டி பிடிச்சி ஏற்றி மாநகராட்சி வளாகத்தில் கொட்டுவோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஒரு கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய உடனடியாக அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் இந்த பொதுமக்களோட கொந்தளிப்புகளை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் வந்து ஏற்றிட்டு மாநகராட்சி வளாகத்தில் கொட்டி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே திரட்டி மாநகராட்சியை வந்து மிகப்பெரிய முற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். அந்த சூழல் ஏற்படுவதற்கு முன்னாடி மாநகராட்சி அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சி அதிகாரியில் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், நேரடியாக வந்து கூட்டிக்கொண்டு வந்து காமிச்சிருக்கிறோம். உடனடியாக வந்து இப்படி தரோம் நாளைக்கு எடுத்துறோம்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. நிரந்தர தீர்வை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். என் பேர் நபி சத்தினி சார். இந்த ஜிஎம் நகர் ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக குப்பையை தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இங்கே 1-2 குப்பையில் வெளியில் இடத்துல இருந்தாலாம் கொண்டு வந்து வண்டியில் கொண்டு வந்து இந்த கோழியோட கழிவு, மாட்டோட கழிவு, எல்லா கழிவையும் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொட்டிட்டு எங்களுக்கு உட்காரவே முடியறதில்ல. இந்த சாக்கடையும் எடுக்கிறதே இல்லை. வாரத்துக்கு ஒருக்கு வந்து எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட எல்லாம் காசு வசூல் பண்ணுவாங்க. அது வசூல் பண்ணால் அது மேலேயே எடுத்து போட்டு அப்படியே போயிடுறாங்க. புழுக்களெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து அதிகமாக வரக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்த பாருங்களேன், கொஞ்சம் இந்த இடத்த பாருங்கள், அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நாங்களும் வசிக்க வேண்டாமா, எங்களுக்கு இந்த ஸ்மெல்லெல்லாம் தாங்கவே முடியறதில்ல. குழந்தைகள் நிறைய குழந்தைங்க ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்த சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாமே வச்சுருக்குறோம். நாங்கள் தான் டெய்லி டிச்சு எடுத்துகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குனால டிச்சு வந்து பாதாள சாக்கடை போட்ட இதாக இது, ஆனால் ஒரு இதுவும் இல்லை. எங்களுக்கு பாதி பேத்துக்கு போட்டு போடாமல் எல்லோருக்கும் காசு யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு கூட பாருங்கள் போடவே இல்லை. ஏன்னா நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், இது கொடுக்க மாட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னி நான் தொட்டியில் தான் விட்டுட்டு இருக்கிற ஒழிய எனக்கும் கூட பாருங்கள் என்னோடய வீட்டை தாண்டி பக்கத்து வீட்டுக்கும் கூட ஜாயின் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு ஜாயின் பண்ணி கொடுக்கல.
இதையெல்லாம் நீங்கள் எப்படியாவது கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த இடத்த எங்களுக்கு கொஞ்சம் கிளியர் மாநகராட்சி. இங்கே நாங்கள் ஃபோன் பண்ணாலும் ஒன்றே அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணுமா அதை வந்துட்டுருக்குறோங்க வந்துட்டுருக்கேன்னு குப்பையெல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்கல்ல இந்த டிச்சில் உள்ளதெல்லாம் அதை கொஞ்சம் வாரிட்டு போங்க சொன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க தான் வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு எத்தனை ஃபோன் நம்பர் இருக்குது நிறைய இருக்குது. டெய்லி குப்பை எடுக்க வர்றாங்களா முதல்ல வீட்டு இங்கே எடுக்கவே வர்றதில்லை. எப்போ தோணும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க வந்துட்டு சாயா காசு கொடுங்க டீ காசு கொடுங்கன்னு கேட்பாங்க. அதனால் நாங்களும் ஒரு ரெட்டு வந்து கொட்டும் போது சங்கடப்படுத்த கொட்டுறது ஒரு தொட்டி இருந்தது அந்த தொட்டியும் இல்லை. அந்த தொட்டியிலையாவது வந்து கொட்டிட்டு இருந்த பாருங்க எப்படி இருக்குன்னு நிற்க முடியாமல் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவில் நிறைய இருக்குது இங்கே எவ்வளோ பாருங்க இந்த ஒரு லைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வீடு இருக்குது. ஒரு சந்துக்குள்ளே எடுத்தீங்கன்னா ஒரு 10 வீடு பக்கம் இருக்குது. கொரோனாக்கு வந்து ஊசி போட்டிங்களான்னு வந்து கேட்குறாங்க சரிங்களா. கொரோனாக்கு ஊசி போட்டிங்களா எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் கொரோனாக்கு இது பாருங்க இதுதான் ஜாஸ்தி. ஆனால் அதை மட்டும் வந்து எடுக்க வரதில்லை. அடுத்த கட்டிலே கொரோனா வந்து எல்லாம் அடைச்சி வச்சுருந்து எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே ஒரு நாளும் கூட